என் பேர் சிவராஜ் சார். நான் வந்து திருச்சியில் இருக்கேன். இதுக்கு முன்னால் வந்து ஒரு 29 வருஷம் வந்து விமானப்படையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து திருச்சி வந்த பிறகு நான் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது வெளியில் வந்து. இந்த இதில் வந்து எனக்கு ஒரு ஆன்மீகங்கிறது எதுவும் கிடையாது, பட் மைண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அதனால் வந்து அந்த புக் ரீடிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. நான் வந்து அது சம்மந்தமாக உள்ள எல்லா ஆங்கில புக்கும் வாங்கி நான் படித்தேன். வரிசையாக எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அதில் வந்து எல்லாம் ஹவு டு கண்ட்ரோல் த மைண்ட், பவர் ஆஃப் மைண்ட், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த மாதிரி வந்து எல்லா புக்கும் வாங்கி வச்சு அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு இன்னர் இன்ஜினியரிங்கிற புக்கையும் வாங்கி படித்தேன். ஐயாவோட புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை வந்து ஒரு தடவை படித்து எனக்கு சரியாக புரியலை. ரெண்டாவது தடவை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு நான் வீடியோ வந்து ஹெல்த் ரிலேட்டடு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அப்போ வந்து நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்க உமர் ஃபாரூக் சாரோடைய புக் வீடியோ கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ தான் பகவத் ஐயாங்கிறவர் வந்து மனசை பற்றி கிளியராக சொல்கிறாங்கிறத பற்றி எனக்கு அதில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். அதை பார்த்ததும் உடனே இது எங்கே இருக்குன்னு டக்குன்னு அதை வீடியோ போட்டு பார்த்ததும் அதுலேருந்து நம்பர் வந்துச்சு, ஒரு ஜீவமணி சாரோட நம்பர் மட்டும் இருந்துச்சு. சரி, இது என்னான்னு டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க உடனே எனக்கு புக்கு அனுப்புனாங்க. புக்கு வந்து ஞான விடுதலைங்கிற ஒரு புக் அனுப்புனாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கேட்டதுமே எனக்கு வந்து ஏதோ சம்திங் இருக்குங்கிறத அதில் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக புரியலை. அதை படிச்சுக்கிட்டு புக்கு வந்துச்சு சார். புக்கு வாங்கி அந்த படித்து ஒரே கண்டினியூஸாக படிச்சுட்டேன். படித்து முடித்ததும் எனக்கு ஏதோ நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாம் சொல்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ வெயிட்டை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருந்து திருப்பி தூக்கி டக்குன்னு தூக்கி கீழே வச்ச பிறகு எவ்வளவு ஒரு ரிலீஃபாக இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு உடம்புல ஏதோ கீழே இறங்கினது மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த புக்கு எதுக்கே இருக்குது, அந்த இன்ஜினியரிங் புக்கு இருக்குது, அது தூக்கி கூட செல்ஃபில் ஷோ கேஸில் வச்சுட்டேன். இதுக்கு முடிஞ்சு போயிச்சு, இது ஏண்டு இன்னும் முடிஞ்சு இன்னும் நோமோர் இன்ஜினியரிங். நமக்கு வந்து உள்ள வேலையே இல்லைங்கிறத வச்சுட்டு நம்ம இவ்வளோ நாளும் தப்பாக வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். நான் பேசிக்கலி டெக்னீஷியன். சரி, ஏதோ நம்ம பண்ணணுங்கிறது இப்போ பண்ண வேண்டாம்னு தெரிஞ்சதும் இப்போ அப்போ அதுலேருந்து வந்து அடுத்தது ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொல்லி பாக்கி எல்லா புக்கும் அது ரிலேட்டட் புக்கு எல்லா புக்கும் வாங்கிட்டேன். எல்லாத்தையும் படித்ததுலேருந்து ரொம்ப தெளிவாக இப்போ வந்து ஒரு எல்லா ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், எல்லா புக்ஸும் படித்தாச்சு. இன்னும் கேம்ப் தான் அட்டன் பண்ணலை, அதுக்கு இன்னும் வரல. ஆனால் கேம்ப்புக்கு வந்து எனக்கு வாய்ப்புகள் வந்து வர்றப்பெல்லாம் வந்து எனக்கு கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால அது அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப தெளிவு மைண்ட். அது இது வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இதில் நான் பேசிக்கலி எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் சுமாவும் உண்டு எனக்கு. ஏதாச்சும் ஒரு பூச்சி கிச்சி ஏதாச்சும் ஒரு பாம்பு இதுமாரிலாம் தான் எதையுமே தொடமாட்டேன். நான் உச்சால் கூட தொடமாட்டேன். அந்த அளவுக்கு இருந்த எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்தது என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு பாம்பு ஒன்று உள்ளே வந்துட்டு வீட்டில் இருந்துல எங்கள் ஒய்ஃபு பார்த்துட்டு இந்த வாங்க வாங்க அப்படியாங்க இந்த உள்ளே ஏதோ வந்துட்டு அப்படின்னுச்சு. பார்த்ததும் டக்குன்னு ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஓடினேன். ஆக்சுவலி ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும், நான் ரொம்ப பயப்படுவேன், அதுதான் அடிக்கும் ஆக்சுவலி. ஆனால் இது கூப்பிட்டா அது பார்த்ததும் நான் ஓடி போய் உள்ளே எடுத்துகிட்டு டக்குன்னு உள்ளே போய் சந்துக்கு உள்ளே போணுச்சு. குச்சியால் விரட்டிக்கிட்டு தள்ளி வெளில தள்ளி விட்டு அடிச்சிட்டேன். அது உண்மையிலே அது ரொம்ப ஆச்சரியம். எல்லாரையும் அதே ஒய்ஃபாக சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு எப்படி அடிச்சா தெரியல. நான் வந்து இந்த பயத்தில் ஃபோக்கஸ் பண்ணல. அது எங்கே போகுது என்ன அப்படின்னா நான் ஆக்ஷனில் தான் இருந்தேன் தவிர எனக்கு எந்த விதமான ஒரு இதே இல்லை எனக்கு. நானே எனக்கே தெரியல இது இந்த ஐயாவோட இந்த கான்செப்ட், இந்த டோட்டல் மைண்ட் தான் எனக்கு வேலை பார்த்தது. நான் வந்து அதில் திங்கே பண்ணலை, எப்படி அடிக்கணும் என்ன பண்ணணும் எப்படி போகும் எதுவுமே கிடையாது. போன ஆக்ஷன் தான் எனக்கு தூக்கி வெளில அறிஞ்சிட்டேன் அப்படின்னு தான். அது ஒன்று நல்ல ஒரு இன்சிடென்ட் எனக்கு. ரெண்டாவது வந்து கார் ஓட்டுறது வந்து என் பையன் வந்து கார் வாங்கி வச்சுருந்தான். என்னை வந்து உட்கார வச்சு பெங்களூரும் அழைச்சிட்டு போவான். டாடி ஓட்டுங்க டாடி வேண்டாண்டா, 6 வயசுக்கு மேலே ஆச்சு இன்னும் இந்த இதெல்லாம் பார்க்க. எனக்கு 64 நடக்குது இப்போ. இப்போ நான் வந்து 6 வயசுக்கு மேலேலாம் வண்டி ஓட்டுறது தேவையில்லை, நீ ஓட்டுற போதும் அப்படின்ட்டு விட்டேன். இப்போ அவன் ஜெர்மனி போயாச்சு, வண்டியை கொண்டு எங்கள் வீட்டில் போட்டு போயிட்டான். நீங்கள் ஓட்டுங்கன்னு இப்போ இது ஓட்டுறது இது என்ன, இப்போ போய் நம்ம எங்கடா கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டுறதா அப்படின்ட்டு அதை மெயின்டைன் பண்ணி அவன் வண்டியை
நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரே ஒரு வீடியோ தான் ஒன்று பார்த்தேன், காரை எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு வீடியோ அழகாக ஒன்று போட்டிருந்தார். அதை பார்த்ததும் எனக்கு வந்து டக்குன்னு மறுநாளே ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டு வெளியில் எடுத்துகிட்டு காரை எடுத்துகிட்டு வந்தோம். கிரவுண்டில் விட்டார், நான் பாட்டுக்க வண்டி ஓட்டினேன். ஓட்டி உடந்து கொண்டு வந்து வீட்டில் உடந்து போட்டோம். மறுநாளும் ஒரு கிளாஸு ஸ்கூல் போனேன், ஸ்கூலில் அட்டன் பண்ணிவிட்டு நாலு நாள் கிளாஸு ஸ்கூலில் அட்டன் பண்ணேன். இப்போ டெய்லி வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு ஒரு 10-15 கிலோமீட்ரு இந்த ரிங் ரோட்ல எல்லாம் ஓட்டிகிட்டு வந்து ஒய்ஃபை உட்கார வச்சு அவன்கிட்ட சுற்றிட்டு வர்றேன். ஒய்ஃபும் கேட்குது, உங்களுக்கு எப்படி என் பையன் இப்போ அங்கே ஜெர்மனிலேருந்து பேசுகிறான், எப்படி டாடி அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னு நான் என்னோட வந்து உங்களை ஓட்ட வச்சுருப்பேன் என்ன, எனக்கே தெரியலடா எப்படி எனக்கு இந்த தைரியம் வந்துச்சு, எனக்கு இந்த பயங்கர கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லை, எனக்கு வந்து வெளியிலே தான் கான்ஷியஸாக நம்ம வந்து இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும், அங்கே எல்லாமே அந்த இடத்துல நடக்குது எனக்கு. இது ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸு. மூணாவது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்து, எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், நல்ல பெரிய டிவி 55,000 வாங்கி வச்சுருந்தோம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பேரப்பையன் தீபாவளி அன்னைக்கு என் பேரப்பையன் வந்து இப்போ வந்து அவன் என்னடா எல்லோரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, நம்மள யாரும் கவனிக்கலையே, ரொம்ப நாட்டியாக இருப்பான். கையில் ஒன்று வச்சுருந்தான், தூக்கி டிவியில் ஒரு அடி தான் அடித்தது. டிவியில் வெறும் கோடு கூட வர ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு முடிஞ்சு போச்சு. எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க எல்லாம். நான் உடனே சொன்னேன், ஒன்றும் இல்லை டிவி போட்டு பார்த்தேன் வரல, நிறுத்திட்டு பாப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லாருக்குமே ஆச்சரியம்னா, டேடி ஒன்றுமே சொல்லலை, என் பொண்ணு உட்காந்துருக்கு பையன் இருக்கான் என்ன, அது ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லையே அப்படின்னா, இல்லை உடஞ்சிட்டு முடிஞ்சது, இன்னுமே நாளைக்கு பார்ப்போம், அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவர் செக் பண்ணி பார்த்துட்டாருன்னா அவர் என்ன சொல்ல போகிறாரோ அதுதான். இது போனதை வச்சு நம்ம வந்து இதில் ஒன்று ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னா, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடந்தது. எனக்கு வந்து என்னுடைய நான் வந்து ஒரு சின்ன ஒரு பெண்ணு காணினாலும் ஒரு மூடி காணினாலும் தேடிட்டு நடப்பேன். எங்கள் வீட்டில் என்ன இப்படிலாம் தேடுறீங்களே அப்படிங்க. ஆனால் அன்றைக்கி வந்து 55,000 டிவி அது போயிடுச்சு, அது தூக்கி போட்டு இப்போ 20,000 வேறு ஒரு டிவி வாங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எந்த ஒரு இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறத வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக ஒய்ப்பிட்டால் முடிஞ்சதா, இந்த செகண்டுக்கு முன்னாடி முடிஞ்சது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, முடிஞ்சது. ஃப்யூச்சரை பற்றி நான் நாளைக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிற அந்த கவலையும் வர்றதில்லை, எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு. அது இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இது வந்து கிராஜுவலாக இந்த நம்மளோட இயல்பு மாறுங்கிறத வந்து இதில் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். இது நானாக மாற்றணுங்கிற ட்ரை பண்ணலை, பட் என்னோடய இந்த பய உணர்வோ இந்த இதோ இந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி மாறிக்கிட்டே இருக்குது. கிராஜுவலாக என்னுடைய இந்த ஸ்டேட்டே நிலையே மாறி இருக்கு. ஒய்ஃபே இப்போ நான் சொல்லிட்டேன், நீ எவ்வளோ தினாலும் திட்டு எவ்வளோ தினாலும் பேசு, எனக்கு வந்து என்ன எந்த கவலையும் கிடையாது, ஏன்னா நான் வந்து இதை எடுத்துக்க போகிறதில்ல. இன்றைக்கி கூட ஐயா ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நீ வந்து சரவணன் சார் வர்றாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து எது சொன்னாலும் அப்படியே மண்ணு மாரி இருக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வந்து சொல்லு அப்படின்னு. அது கூட நீ வந்து அப்புறம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அது இல்லைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, மீட்டிங்கு கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். அதனால் வந்து நான் வீட்லேயும் ரொம்ப தெளிவாக இல்லாட்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆக்சுவலி, எனக்கு பட்டு பட்டுன்னு கோவம் வந்துடும். இப்போ எந்த கோவம் வர்றதில்லை, அது எது சொன்னாலும் சரி, இது நம்ம மனசே கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும் போது அந்த இன்னொருத்த மனசை போய் எங்கே கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு நீ இருக்கிறபடியே ஈரன்னு சொன்னதுனால அதுவும் வந்து ஒரு நாள் சொல்லும், மறுநாள் வந்து நேச்சுரலாக ஸ்டேட்டுக்கு வந்துடுது, நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு அது வந்துடுது. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த கோவத்தை வந்து கேரி ஃபார்வர்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வாரம்னா கோவமாக இருப்பேன், அது எப்படி தான் நானே கேரி ஃபார்வர்டு பண்ணேன்னு எனக்கே தெரியாது. அந்த டென்ஷனை மறுபடியும் மார்னிங் எழுந்திரிச்சு எதுவுமே கண்டி பண்ணுவேன், அப்படியே இருப்பேன், பேச மாட்டேன், அப்படியே போக வருவேன், அப்படியே இருப்பேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு செகண்டு ஒரு டென்ஷனாகவும் ஏதாச்சும் சொல்லுவேன், சொல்லிவிட்டு நான் மட்டும் போயிட்டு வருவேன், திரும்பி வந்து மட்டும் கேஷுவலாக அடுத்த செகண்டுக்கு என்னென்ன வேலை பார்த்தோ பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த இது எனக்கு வந்து நான் இது வாலண்டியர் நான் செய்யலை, இது நேச்சுரலாகவே இருக்குது எப்படியே. அதனாலே இப்போ ஒய்ஃபுக்கு வந்து என்னென்னா இப்போ சரி இருந்தாலும் ஒன்றும் அதே அவங்களே கண்டுக்கலங்கும் போது நம்ம என்ன எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு அவங்களும் என்னால் அவங்களுடைய இதுவும் மாறுது. இப்போ ஏன்னா மாறினதுமே நமக்கு ரியாக்ஷன் நமக்கு கொடுக்கலங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஒன்றும் வர்றதுக்கு இல்லை, ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கும் கிராஜுவலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஞானமுகம் அட்டன் பண்ணல, நான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், பட்டு வாய்ப்புகள் வந்து அடுத்தது வரும்போது கண்டிப்பாக வருவோம். இந்த ப்ரோலரில் நான் இருக்கேன், 2 வருஷமாக இருக்கேன். இந்த இதில் வந்து இந்த மீட்டிங்கில் வரணும் இப்படி கூட ஃபோன் பண்ணி
மனஜா மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க கண்டிப்பாக வாங்க சார் அப்படின்னு. அவங்க உடனே நான் ஒன்றாந்தேதினு நம்ம வேலையே ஃபஸ்ட்டு பட்டம் நமக்கிறது தான் அது. அவங்க உடனே உடனே ஃபோன் பண்ணுவாங்க. சொன்னதை நான் சொன்னேன், இல்லை மேடம் நான் அன்னைக்குன்னு அந்த ஒரு வாரமும் ஃபேமிலியோட ஆல்ரெடி கமிட்மெண்ட் புக் பண்ணியாச்சு, ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், ஒன் வீக் ஹைதராபாத்தில் ஸ்டே பண்ணிட்டோம், நான் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் அப்புறம் கூட வந்து கூட தங்கிட்டு போகலன்னு, அது வரணும் மேடம் கண்டிப்பாக அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன். இன்றைக்கி தான் நடந்துச்சது. ரொம்ப நன்றி சார். ஐயாட்ட ஒரே ட்ரிப்பு பேசினேன் சார், வந்து ஒரு ட்ரிப்பு பேசிட்டு கேட்டேன். அது ஆக்சுவலி வந்து ஒரு டவுட்டு தான். அது என்னுடைய தம்பி வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்காப்புல, ஒரு 20 வருஷமாக இருந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ வந்து அவங்க சொல்லலாம், அவன் ஒரு இதை பற்றி கேட்டாப்புல, இது நீங்கள் கேளுங்க அப்படின்னு, இந்த கடவுள் இதை பற்றின்னு. அவர் ஐயா, அவங்க ஐயா தான் ஐயா, எதையுமே விட்டுக்க மாட்டாங்க. கரெக்டாக எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழசாக விட்டாங்க. சரி அப்படின்ட்டு அது ஒரு ட்ரிப்பு தான் பேசினேன். வேறு வந்து மற்ற தான் ஜூம் மீட்டிங்லேயே நமக்கு எல்லாமே டவுட் கிளியர் ஆகிடுது. அதெல்லாம் பர்சனலாக கேட்டு கிளியர் பண்ணணுங்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே வரல. புக்கு எல்லா புக்கும் வாங்கிட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த தியானமும் மெய்ப்பொருள் புக்கு இப்போ தான் போன வாரம் வந்துச்சு, அதில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். அதுதான் இந்த சரி இந்த மீட்டிங் இப்போ திருச்சியில் நடக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். எப்படியாச்சும் நம்ம இப்போ கூட நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்க டயத்தில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் வந்தேன். இது ஏதோ ஒரு உங்களுக்காகவே எட்டாந்தேதி 8th ஃபஸ்ட் வீக்னு சொன்னது ஒரு விதத்தில் சந்தோஷம். தீபாவளிக்கு இப்போ பொங்கலுக்கு பிறகு போனாலும் கொஞ்சம் அப்புறமும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய இது எப்படி இருக்கோ அதுபடி கண்டிப்பாக இல்லை அஞ்சு வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம சேலம் வந்துடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப நன்றி சார்.